காசு போனாலும் பரவாயில்ல, இருக்கு நல்லா இருக்கு. 3 months மேல வேலை செய்யறது, நம்ம கூலி வேலைக்கு ஏற்ற கிடையாது, அதனால டெய்லி இங்கே தான் சாப்பிட்றது. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு தான் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். இந்த பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். இன்னைக்கு வந்து நான் பியூர் வெஜ் சாப்பிட்ற கட்டாயத்தில் இருக்கிறேன். ரொம்ப நான்வெஜ்ஜாக இருக்கிறாங்க. நான் நம்ம ஊர்ல சாப்பிடுறேன். வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் ட்ரை பண்ண போறேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிடைக்குது. வெரைட்டி ரைஸ், மீல், வெஜ்ஜு, வெஜ்ஜு, நான்வெஜ் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. வெரைட்டி ரைஸ்ல வந்து ஒரு 4 வகை வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரிஞ்சி, தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா மக்கள் உணவகம். மக்கள் உணவகம் அப்படின்னா கண்டிப்பா மக்களுக்காக பண்றதுனால அவங்க இந்த பேரை வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எதனால இந்த பேர் வச்சிங்கன்னு. கரெக்டா இது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா MTH ரோடு 52 லொக்கேட்டா இருக்கு. லேண்ட்மார்க் வந்து செட்போர்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே இருக்கும். இந்த அண்ணா வந்து கிட்டத்தட்ட 9 இயர்ஸா இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காராம். 9 இயர்ஸா ரன் பண்றாருனா டேஸ்ட் இல்லாம இருக்குமா? நம்ம மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு கரெக்டா இருக்கும் சாப்பாடு. ரேட்டு கம்மி தான். ஃபுட் எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, இதனால எந்த ஃபால்ட்டும் வந்ததும் கிடையாது. நல்ல பழக்கமானவர் இருக்கும். தக்காளி சாதம், இந்த ரம்மன் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி, ஒயிட் ரைஸும் நல்லா இருக்கு. இதே மாதிரி இந்த தயிர் சாதம், லெமன் சாதம் 40 ரூபாயில் கழிவுது. ஒயிட் ரைஸ் 80 ரூபாய், நல்லா ரசம், மோர் எல்லாம் மீன் குழம்புலாம் இருக்குது. நல்லா நாங்கள் எப்படின்னு தான் சாப்பிட்றது, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கா சாப்பிட்றோம். தக்காளி சாம்பார் தயிர் டெய்லியும் சாப்பிடுவோம், மாற்றி மாதிரி சாப்பிடுவேன். இன்னைக்கு சாம்பார் சாப்பிட்டா அதனால இன்னைக்கு எதுவும் சாப்பிடுவோம். டேஸ்ட்டை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. டெய்லி நியூ தான், கோல்டெல்லாம் இருக்காது. ரேட்டெல்லாம் ஒரு இருக்கிற நம்ம கூலிக்காரங்கண்ணே, அதுக்கு வந்த மாதிரி தான் கொடுக்குறேன். சாப்பாடு நாங்கள் செய்ய, நாங்கள் ஆர்டரும் எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இருந்தவங்க ஆர்டர் கொடுப்போம், எடுத்து செய்வாங்க, வயிற்றுலாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லா அவர் அண்ணன் நல்லா கஷ்டப்படுறது, நல்ல கால எல்லாமே வந்து நல்ல பொருள் தான் வாங்கிட்டு வந்து இது பண்ணுவார். மக்கள் உணவு இது வந்து 52 ஓட்டி செட்போர்டு ஹாஸ்பிட்டல் அருகில். நான் வந்து ஒரு 8 வருஷமா வச்சுருக்கேன். ஆரம்பத்துல இருந்து வெரைட்டி ரைஸ் வச்சிருந்தேன், இந்த ஒயிட் ரைஸ் வந்து இப்பதான் போடுறேன். நாங்க எல்லாரும் கேக்குறாங்கன்றதுனால சாப்பிட வந்து சாப்பிட்டாங்கலாம் 70 ரூபா, பார்சல்னா 80 ரூபா பண்ணுறேன். வெரைட்டி ரைஸ் வந்து எல்லாமே ஒரே ரேட்டு, 40 ரூபா. 40 ரூபா சிக்கன் இருக்குது, மீன், முட்டை இருக்குது, அது தனி ரேட். சிக்கன் வந்து கப்பு 60 ரூபா போடுறேன். மீன் வந்து சைஸுக்கு ஏற்ற மாரி 20 ரூபா தாண்டாது, 20 ரூபா 10 ரூபா. முட்டை 15 ரூபா போடுறேன். ரேட்டு ஏறினதுனால 10 ரூபா தான் போட்டுருந்தேன். ரேட்டு ஏறினதுனால எல்லாமே 40 ரூபா. பிரிஞ்சி, தக்காளி, சாம்பார், தயிர் எல்லாமே சாப்பாடு வச்சு தான். இது மட்டும் நம்ம சாம்பார் தயிர் மட்டும் பச்சரிசி
அதை கொஞ்சம் குறைஞ்சிருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால எல்லாம் வீட்டில் பண்ணுறாங்கம்மா. நாங்கள் ரெண்டு பேர் தான் வீட்டில் சமைக்கிறாங்க. நான் வந்து சேர்த்துப்பேன். முன்னாடி நான் பிளம்பிங் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 20-25 வருஷமாக பிளம்பிங் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். உடம்பு கொஞ்சம் முடியாதனால நான் இப்போ இது வந்து நம்ம ரிலேஷன்லாம் கொஞ்சம் பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நைட் டிஃபன் போடுவாங்க. அவங்க சரி அவங்களாம் நைட்டில் பண்ணுறாங்களே, சரி நம்ம பகலில் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லு சார். என்ன டைமிங்லேருந்து? காலையில் 11:30 ஆரம்பிப்பேன். 4 மணிக்கு முடிச்சிடும். 4 மணிக்கு எல்லாமே? 4 மணிக்கு காலியாவது, காலையில் 4 மணிக்கு க்ளோஸ். குவாலிட்டியாக இருக்கு. வைக்கிற பிளேட்டில் வைக்கிற பேப்பர் அது என்ன? அது அலுமினியம் ஷீட் தான் சொல்கிறாங்க. இந்த பார்சல்லாம் பண்ணுவாங்க அலுமினியம் ஃபாயில் மாதிரி? ஆமாம். பாருங்க. தக்காளி சாதம், பிரிஞ்சி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், கொஞ்சம் வாழைக்காய் பொரியல் மாதிரி வச்சுருக்காங்க. சாரி வறுவல், இதை கொஞ்சம் போட்டி வத்தல் ஊறுகாய். முதல்ல தக்காளி சாதம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இது வந்து 1 pot ரைஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே புளுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இது சாம்பார் சாதமும் தயிர் சாதம் மட்டும்தான் பச்சை அரிசியில் பண்ணியிருக்காங்க. தனியாக சாப்பிட்டு பார்க்கலாம். சோம்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. பச்சை மிளகாலாம் போட்டு தாளிச்சதுனால அந்த பச்சை மிளகாவோட காரம் இறங்கிட்டு, மற்றபடி மிளகாத்தூளோட ஸ்பைசியாலாம் இல்லை. இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. தக்காளி தூக்கலாம் போட்டதுனால அந்த தக்காளி சாதத்தோட தக்காளியோட ஃப்ளேவர் இறங்கியிருக்கு. என்ன அதான தக்காளி சாதம், அப்போ வந்து தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக தக்காளி போட்டிருக்காங்க. ஆஹா, இவன் அவனே தாப்பா. இதையே கண்டுபிடிப்பா அப்படின்லாம் கேட்காதீங்க. பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. டேஸ்ட் பத்தி சொல்லணும் இல்லையா? எனக்கு வந்து நல்லா அந்த பச்சை மிளகாவோட காரம் தான் ஸ்பைசியா தெரியுது. வத்தலோட சாப்பிடணுமா? நல்லா இருக்குங்க. எப்பவுமே வந்து நம்ம நிறைய இடத்துல தக்காளி கிரேவி மாதிரி போட்டு ரைஸ் போட்டு கலர் ரைஸ் தான் நம்ம சாப்பிட்ருவோம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கு. நிறைய பேர் வந்து இதையும் வாங்கிட்டு போறாங்க. பிரிஞ்சிலாம் காலி அடிச்சு நல்லா இருக்கு. சம்பா சாதம் அந்த முளங்கீரை ஃப்ளேவர் தான் நல்லா இறங்கியிருக்கு. இதுவுமே பச்சரிசி தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து அது இறுக்கி போகாம இருக்கும். பச்சரிசியில செய்யும்போது புளுங்கல் அரிசியில செஞ்சா ஆறும்போது இறுகிடும். அதனாலேயும் இங்கே பச்சரிசியில் செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கு. நல்லா அந்த கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்லா இருக்கு. இந்த சம்பா சாதத்தோட கன்சிஸ்டன்சி இதுதான். சரி, கன்சிஸ்டன்சியே அதான் வாய் கொளரு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ரொம்ப நேரம் வெயில நின்று நான் பத்தி தாங்க முடியலங்க. சரி எப்பயாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2:30 மேலே ஆயிடுச்சு டைம். மார்னிங் வேற சரியாக சாப்பிடலையா, வெறும் அவுல் மாதிரி சாப்பிட்டேன். அதனால ஏகப்பட்ட பசி இருந்தது. பசிக்கு ஏற்ற விருந்துடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். சாம்பார் சாதம் செம்மையா இருக்கு. உங்க அந்த சாம்பார் தூள் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சிருக்காங்க. அந்த கண்ணோட ஃப்ளேவர்லாம் சூப்பரா போட்டுருக்கு, நல்லா இருக்கு. மெயினா அந்த வாழைக்காய் தான். வெரைட்டி ரைஸ் அப்படின்னாலே ஏதாவது கொடுக்கணுன்ற மாதிரி காய் கொடுப்பாங்க. ஒரு பொரியல் கூட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருந்தா எல்லாருக்கும் ஈஸியா இறங்கும். இது சாப்பாடுக்கும் இந்த காய் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நீ வெரைட்டி ரைஸ் வேணும்னாலும் இந்த காய் கொடுத்துட்றாங்க. பார்த்துட்டே இருக்காதிங்க, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒரு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹோம் ஸ்டைலில் கொடுக்குறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, அவங்க ஊருக்காக கூட வந்து வீட்டில் செய்கிற ஊருக்காக தான் கொடுத்துட்ருக்காங்களாம். அவங்களோட மிஸ்ஸஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்
ஹைஜீனிக்கா ஒரு என்ன சொல்றது இந்த வினிகர் இந்த மாதிரி சமாச்சாரம் எதுவுமே ஆட் பண்ணாம ஒரு கலரோ வினிகர் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலா எதுவுமே அவங்க ஆட் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ஸ்டைல்லே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க கலரை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எனக்கு சாப்பிடும் போதுமே நல்லா இருந்தது. சில இடத்துல வந்து வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணி அந்த கலர் கொண்டு வருவாங்க, அதை கூட நீங்க யூஸ் பண்ணல, வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணி உங்க ஃபுட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அம்பத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த அண்ணா கடைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, நான் வந்து ரிவ்யூ பண்றேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுக்கு கிருத்திகா. பாய்.